ஓகேயா? ஸோ இனிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹவு டு மேக் யுவர் ஓன் அக்வேரியம். ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ண போகிறது வந்து இது வந்து ஒரு ரிம்லெஸ் டேங்க். இது இதை வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து இந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிஷ் டேங்க் நான் செய்யறதுக்கு முன்னாடி, ஸோ நான் ஒரு ட்ரிப் வந்து ஒரு டூர் பண்ணேன் சென்னையில், எங்கெங்கே இந்த மாதிரி வந்து அக்வேரியம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சென்னையில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குளத்தூர் வந்து இந்த ஃபிஷ் இதுக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னு. அந்த ஃபிஷ் மார்க்கெட்டு அவங்க இங்கே தான் அது. ஸோ நான் வந்து அங்கே போய் கொஞ்சம் கடைங்கெல்லாம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய அக்வேரியம் வச்சுருக்கிறாங்க, ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சுருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, அதே மாதிரி மெட்டீரியல் கூட நல்லா இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய இம்போர்ட்டட் டேங்க்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் டஃபன் கிளாஸில் பண்ண ஃபிஷ் டேங்க்கும் இருக்குது, டெம்பர் கிளாஸில் பண்ண ஃபிஷ் டேங்க்கும் இருக்குது, அல்ட்ரா கிளியரில் பண்ண ஃபிஷ் டேங்க்கும் இருக்குது, தென் வந்து பிளெயின் கிளாஸில் பண்ண ஃபிஷ் டேங்க்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய சைஸஸ், அதாவது வந்து திக்னஸ் வந்து, திக்னஸ் வந்து 5 mm தொடங்குது, அதாவது வந்து 5 mm, 6 mm, 8 mm, 10 mm, 12 mm அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரேட், அது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நான் அங்கேயும் அப்படியே பார்த்தேன், நான் அங்கே எதுவும் நான் வாங்கலை. ஸோ அந்த அங்கே ஒரு ஸ்டடி பண்ணேன், எவ்வளோ இந்த ரேட்டு போகுது அப்படின்ற மாதிரி நான் அதை எடுத்துகிட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன், சரி நம்ம ஏன் நம்ம வந்து கிளாஸ் வாங்கி நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நான் வந்து யோசித்து நான் வந்து பாரிஸ்க்கு போனேன். பாரிஸில் போயிட்டு பாரிஸில் வந்து இந்த கடைங்களை செக் பண்ணேன். செக் பண்ணால் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டெல்லாம் கேட்டாலுமே பயங்கரமாக இருந்தது. அதாவது வந்து அல்ட்ரா கிளியரு, பிளெயின் கிளாஸ் இந்த மாதிரிலாம் நான் விசாரித்தேன். விசாரிக்கும் போது சாதா பிளெயின் கிளாஸ் வந்து, பிளெயின் கிளாஸ் வந்து 12 mm வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 155 ரூபா சொல்கிறாங்க. அது 155 ரூபா, கொஞ்சம் பெரிய கடையில் வாங்கணும்னா 155 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ் இது பண்ணும். ஸோ அப்படி பார்க்கணும், அது எங்கேயோ போகுது. அது எனக்கு அது காஸ்ட்லியாக தெரிஞ்சது அது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சரி அப்படியே வந்துட்டோம், வர வழிதான் சூளை, சூளையிலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சூளையிலையும் பார்த்தேன். சூளையிலையும் சில கடையில் பார்த்தேன், அவங்களும் அதே ரேட்டு தான் சொல்கிறாங்க, அதே ரேட்டு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து நியூ கிளாஸான்னு கூட நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. எல்லாமே வந்து பேக்கெட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கிறாங்க, அழுக்காகவும் இருக்குது கிளாஸு. கேட்டால் வந்து நாங்கள் டஸ்கில் வச்சுருக்குறோம் அப்படின்னு, அதை நாங்கள் தொடுத்து க்ளீனாக கொடுப்போம் அப்படின்னு. சரி பார்த்தேன், அங்கேருந்து என்ன பண்ணேன், அப்படி வேறு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் சொன்னாங்க, நடராஜன் தியேட்டரு, பழைய நடராஜன் தியேட்டரு, அதுக்கு ஒட்ட மாதிரி இதில் வந்து ரோட்டில் வந்து கண்ணாடி கடைங்க இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கேயும் போனேன், அங்கேயும் போய் பார்த்தா எல்லாமே அப்படி அப்படி பார்த்தாங்கன்னா எல்லாமே இது தான், இந்த ரேட்டு தான் வராங்க. அதாவது பிளெயின் கிளாஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 155 ரூபா ப்ளஸ் வந்து டேக்ஸு அப்படி போடுறாங்க. தென் ஸோ நான் பார்த்தேன், ஓகே சரி அப்படி கால்குலேட் பண்ணால் ஜாஸ்தி வருது. ஸோ என்னுடைய பட்ஜெட்டுக்கு அது சூட் ஆகலை. சரி பார்த்தேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே வரும்போது நான் பெரம்பூர் வழியாக வந்தேன். பெரம்பூர் வழியாக வரும்போது பெரம்பூரில் வந்து ஜமாலியா நான் வந்து அந்த கடையில் வந்து நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கிறேன், வுட்டு வாங்கியிருக்கிறேன், அப்புறம் வந்து ரூஃபிங் ஷீட்ஸ் வாங்கியிருக்கிறேன், நிறைய இதெல்லாம் அந்த பிளைவுட்ஸ் வாங்கியிருக்கிறேன், டோர்ஸ் வாங்கியிருக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் எனக்கு. ஸோ அவங்க பக்கத்து கடையில் தான் இந்த இதெல்லாம் இது பண்ணிடுறேன். ஸோ அங்கேயும் போய் பார்த்தேன், அங்கேயும் பார்த்தா வந்து ரேட் வைஸில் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நான் பண்ணேன், அப்படியே வந்து நாங்கள் வந்து ஓட்டரி வழியாக வந்தேன். ஓட்டரி வழியாக வரும்போது அங்கேயும் கண்ணாடி கடைங்க இருந்தது. ஸோ அந்த ஒரு கண்ணாடி கடையில் உட்காந்து பேசினேன் நான். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த அளவெல்லாம் சொன்னேன் நான், இந்த கண்ணாடியுடைய அவங்க ஹோட்டலுக்கு நான் வந்தேன். இந்த ஹோட்டலில் வந்து ஒரு கடையில் வந்து
எனக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட் கண்ணாடிங்களுடைய அளவுகள்லாம் சொன்னேன். அவங்க அளவுகளை சொல்லும் போதே அவங்க சொல்லிட்டாங்க, என்னங்க ஃபிஷ் டேங்க் செய்ய போறீங்களா அப்படின்னு. இருந்தது ஆக்சுவலாக நான் இந்த ரோடுக்கு வரும்போது தான் இந்த கடையை நான் பார்த்தேன். ஃபிஷ் டேங்க் வந்து நான் வந்து ஒரு 12 MM பண்ணுறேன். இந்த 12 MM வந்து 3x1.5 ஹைட்டு வந்து 2 அடியில் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த இப்போ இந்த வட்டாரத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஐநா வட்டம், கொச்சா வட்டம், ஈவன் அண்ணா நகர் இருந்தால் கூட பரவாயில்ல, அண்ணா நகர் விட்டிவாக்க இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப், ஒரு கொஞ்சம் பிஸியான நபர். ஸோ இதுதான் நான் வந்தேன். இப்போ இந்த ஒர்க்கும் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஒர்க்கையும் நான் காட்டுறேன், எப்படி கட் பண்ணுறாங்கன்றதையும் காட்டுறேன். வந்து புது கண்ணாடிங்க கிடையாது, அது வந்து யூஸ்டு தான். யூஸ் உங்களுடைய பெஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க 100% ஆஃப் கொடுத்துடலாம் சார் அப்படின்னு. சரி வேண்டாம், நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு தெரியாது. சரிங்க, இல்லை வேண்டாம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 80 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். அது அதிகமானது எனக்கு தெரியாது, ஏன்னா வந்து நான் இவ்வளோ விசாரிச்சேன், விசாரிச்சுட்டு தான் இந்த ரேட்டை நான் இது பண்ணேன். ஏன்னா வந்து 155 ரூபா பிளெயின் கிளாஸ் வந்து நியூ கிளாஸ். ஸோ ஒருவேளை நீங்கள் வெளியே இருக்கலாம், சென்னையை விட்டு வேற எங்கேயாவது இருக்கலாம், அங்கே வந்து என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது வந்து சென்னையில் இருக்கிறதுனால, சென்னையில் நான் வந்து எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டேன். நான் அந்த இதெல்லாம் நான் கொடுத்தேன், அளவெல்லாம் கொடுத்தேன். பண்ணியோடனே ஒரு 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன், 2 hoursில் 2-3 hours இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்க எனக்கு, எல்லாமே அது கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நான் ட்ரை சைக்கிள் வச்சு அந்த ட்ரை சைக்கிள் முன்னாடியெல்லாம் வந்து நல்லா உள்ளாம் உள்ள இது பண்ணி சேர்ந்து வந்து வாங்கிட்டே வரலாமேனு. காஸ்ட் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வர காசுக்கும் இந்த மாதிரி நீங்களாக சேர்ந்தோம். எப்படியுமே நான் ஒரு 60%லேருந்து 50% வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் கிட்ட காமிக்கிறேன். இது வந்து யூஸ்டு கிளாஸ் தான், பட் ஆனால் நான் வந்து இதை கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, அது யூஸ்டு கிளாஸ் மாதிரியே தெரியாது, நியூ கிளாஸ் மாதிரி நல்லா தொடச்சி நல்லா இது பண்ணி க்ளீன் பண்ணி இது பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முதல் வந்து சேஃப்டி, இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதை முதல் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் இல்லையா. ஏன்னா வந்து நம்ம இந்த ஒர்க்கில் வந்து நம்ம வந்து ஹேங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஹேங்கிள் கிரைண்டர் எதுக்குன்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து, இந்த கிளாஸ் எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அந்த துகள்கள் வந்து பண்ணப்படும். ரெண்டாவது வந்து நம்ம சுவாசிக்கிறோம், பீட் பண்ணும்போது மூக்குலையும் போகக்கூடிய சான்சஸ் உண்டு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கிளாஸை நீங்கள் போட்டுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணுங்க, இது பண்ணிட்ட பிறகு பாலிஷ் பண்ணிட்ட பிறகு ரெண்டு பக்கமும் பிடிச்சிருந்த கிளாஸை வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிப்பாகச்சுன்னா பையன் பத்து நடத்துக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பத்தி விட மோசமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கிளவுஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கேமராவில் நான் இதை க்ளோஸ் அப் போய் இந்த மெஷர்மெண்ட்டை காமிக்கிறேன், எப்படி இந்த கிளாஸை வந்து
அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்றத நீங்கள் பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு இந்த அரேஞ்ச் பண்ணது வந்து ஒரு சிலுவை மாதிரி இருக்குது, ஒரு கிராஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேப்புக்கு எப்பவுமே வந்து ஒரு டேப் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு பீஸ் தேவை. இந்த சிலுவை மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இப்போ அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னா, சென்டரில் வச்சிருக்கிற இந்த கிளாஸ் பீஸ் வந்து இதுதான் வந்து இந்த டேங்குடைய பேஸ், பேஸ் ஆஃப் பாட்டம் பீஸ்ன்னு சொல்லலாம். அந்த பாட்டம் பீஸுக்கு மேலே நான் வச்சிருக்கிறது தான் வந்து பேக் சைடு வால், அந்த மீன் தொட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி. ஸோ அதே மாதிரி இந்த பேஸுக்கு கீழே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு வால், இதுதான் வந்து விசிபிள் நம்ம பார்க்கக்கூடிய கூடிய கண்ணாடி இது. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து சைடு, சைடில் இந்த பாட்டத்துக்கு சைடில் வந்து ரெண்டு கண்ணாடி லெஃப்ட்டு ரைட்டு இருக்குது. ரைட்டில் இருக்கிற கண்ணாடி அந்த பக்கம் வச்சுருக்கிறேன், அந்த லெஃப்ட்டில் இருக்கிறது நான் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இப்போ இதுதான் இதோடைய அலைன்மெண்ட் இது. இப்போ இதை வச்சு இதே மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிலிக்கான் சீலண்ட் வந்து பாட்டமில் நாலு கார்னர்லையும் நம்ம வந்து ஒட்டிட்டு தென் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வால்னு அப்படி அப்படியே தூக்கி தூக்கி வச்சு அப்படியே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதை ஒட்டிட்ட பிறகு நான் ஒட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா வந்து இந்த சீலண்ட்டெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து அது ஒட்ட பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து ரொம்ப அவசரப்படாதீங்க. ஒட்டிட்ட பிறகு, ஒட்டிட்ட பிறகு உடனே இது பண்ணோம் அப்படின்னு, ஒன்ஸ் இந்த தொட்டியை நம்ம ஒட்டிட்ட பிறகு அட்லீஸ்ட் ஒரு 24 hours வந்து இதுவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம தொட்டியை ஒன்ஸ் ஒட்டிட்ட பிறகு இதை நாலு சைடு வந்து நம்ம வந்து இந்த டேப் போட்டு, நம்ம இன்சுலின் டேப் கூட யூஸ் பண்ணலாம். அந்த டேப் போட்டு வந்து மேலே ஒரு டேப்பு, கீழே ஒரு டேப், எல்லா எல்லா கார்னர்லையும் ரெண்டு டேப்பு மேலே கீழே அந்த மாதிரி போட்டு ஒட்டிட்டு முடிஞ்சால் அங்கே அங்கே சைடில் அங்கே வச்சுருக்கிறேன் பாருங்கள், அதெல்லாம் கையில் வச்சுருக்கிறேன். அந்த கையில் வச்சு நம்ம கட்டிடுவோம், கட்டிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க ஒரு 24 hours, அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ மீதி வந்து நம்ம செய்யும் போதே நீங்கள் பார்க்கலாம். தென் வந்து 1 week டைம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா பக்காவாக ஒட்டிடும் உங்களுக்கு தொட்டி நல்லா. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு டெஸ்ட் பார்க்கலாம், எங்கேயாவது லீக் இருக்குதான்னு பார்க்கலாம். லீக் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணோம். ஒன்ஸ் நம்ம தொட்டியை செய்துட்ட பிறகு தென் வந்து இந்த இங்கே சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு வந்து இந்த பேக் சைடு வாலும் ஃப்ரண்ட் சைடு வாலும் தொட்டிக்கு என்ன பண்ணும், ஒரு கிரிப்பு கொடுக்கணும். மேலே டாப்பில் வந்து ஒரு கண்ணாடி பீஸ் வந்து கிரிப் கொடுக்கணும், கார்னர் டு கார்னர் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு கிரிப்பு. ஏன்னா தண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது அது வாழணும் வந்து உங்களுக்கு வந்து உள்ள டேங்க்ல வந்து ஒரு அழுத்தம், அது வந்து என்ன ஆகும்னா இது மேலே நம்ம ஒட்டும் போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் அழுத்தி பிடிக்கும். அப்போ அதுவும் ஒரு நம்மளுக்கு ஒரு சேஃப். அந்த மாதிரி ஒரு கிரிப்பு கண்ணாடி போடுறது தான் நல்லது. அந்த கிரிப் கண்ணாடி ஓட்டும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இது, இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், என் சுற்றி பார்க்கலாம், எல்லாம் என்னோடய டூல்ஸ் இருக்குது. இது வந்து என்னுடைய ஹோம் ஒர்க் பிளேஸ், ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன், ஹோம் ஒர்க் பிளேஸ் இது. ஸோ இதெல்லாம் இந்த டூல்ஸ் எல்லாம் அப்படியே கீழே கிடைக்குது. இந்த டூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் எது எது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அது இல்லாமல் நான் வந்து இந்த அக்யூரேட்டுக்கு சம்பந்தமான ஒவ்வொரு ஆக்சசரிஸும் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதாவது வந்து சப்மர்சிபிள் மோட்டர் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து வாட்டர் பம்ப் மோட்டர் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே அதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுக்குறேன், அதோடைய அன்பாக்சிங்கும் நான் வந்து போட்டிருக்கிறேன். தென் வந்து அதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தா ஒவ்வொரு ஆக்சசரிஸும் அப்படியே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த இந்த முதல் வந்து நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு உங்கள் புக்கில் வந்து ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கிட்டு ரொம்ப நல்லது.
ஸோ இந்த ஃபிஷ் டேங்குடைய பாட்டம் பீஸ் இல்லை பேஸ் பீஸ்ன்னு சொல்லலாம், இதுவும் 12 mm கிளாஸ் தான். இது 12 mm கிளாஸ் வந்து ஒரு பீஸ் இருந்தது. ஸோ அந்த பீஸை எடுத்து இந்த கார்னரில் கரெக்டாக வச்சு ஓட்டுறதுக்காக அந்த கார்னர் அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கினேன். மார்க் பண்ணிக்கினு மார்க் பண்ணிக்கினு இந்த அவுட்டர் லைனில் இந்த டேப்பை அப்படியே ஒட்டிட்டேன். இது ஏன்னா இப்போ சீலண்ட்டு நம்ம ஒட்டிட்டு வரும்போது சிலிக்கான் சீலண்ட் ஒட்டிட்டு வரும்போது பேஸ்ட் வந்து வெளியே வரக்கூடாது, ரெண்டாவது அந்த லைனுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் நம்ம அந்த கிளாஸ் பீஸ் நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு அந்த அளவு தெரியும். இந்த உள்ள வச்சு அழுத்தும் போது இந்த அளவுக்கு நிற்கும் அது. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த டேப் பண்ணேன். சுற்றி 4 கார்னரும் ஒட்டியாச்சு, இது முடிஞ்சாச்சு. இந்த பேஸ் இதில் ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணேன்னா மற்ற கண்ணாடிக்கும் நான் ஒட்டணும். ஸோ எல்லாத்தையும் நான் காட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஒட்டிட்டு நான் ஒரே இதில் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து நேரத்துக்காக தான் நான் பண்ணுறேன்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மற்றதுக்கும் செய்யணும். நான் ஃபிஷ் டேங்க்கை நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒட்ட போகிற நம்ம இதோடைய சைஸ் வந்து 3x1.5, அதாவது வந்து லென்த்து வித்து ஹைட். ஸோ இதுக்கு தேவை வந்து நம்ம ஒட்டுறதுக்கு வந்து இந்த சிலிக்கான் சீலண்ட்டும் இந்த சிலிக்கான் சீலண்ட்டுடைய கன். இப்போ நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து ஒரு ஆளாக வந்து இந்த வேலையை செய்ய முடியாது, கூட ஒருத்தரை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து நான் போடுறது வந்து 12 mm கிளாஸ் இது. இந்த ஒரு சைடுடைய ஒரு வாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 to 16.5 kg வரும். ஸோ அதனால வந்து 2 பேர் இருந்தால் தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் வால்ஸ் ஃபர்ஸ்ட் ஒட்டணும், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு வாலும் ஒட்டி ஆயிடுச்சு. இப்போ 2 கிளாஸும் ஒட்டி ஆயிடுச்சு. மொத்தம் வந்து இந்த டேங்க் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 5 pieces தேவை. பாட்டமு பாட்டமுக்கு மேலே வந்து பேக் சைடு வால், அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு வால் போட்டாச்சு. இப்போ ரெண்டு இப்போ அடுத்தது இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணணும், ரைட்டு சைடு வால். இப்போ
இப்போ இந்த சீலிங் பண்ணுறதுலாம் இருக்குது. இது இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த லீக்கை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எது பண்ணாலும் உடனே பண்ணிடணும். லைக் ஒரு 10 minutes தான் டைமிங். ஏன்னா வந்து இது வந்து சீலண்ட் வந்து கிளியரு, அதனால் வந்து குயிக்காக செட்டிங் ஆகிடும். அதனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது தவறு ஏதாவது இருந்ததுன்னா உடனே கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அப்புறம் வந்து கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது நானும் ஒரு பிகினர் தான், நான் பார்த்தது தான், அதை பார்த்து தான் நான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரெடிமேட் தான் நான் வாங்கியிருக்கிறேன், கொளத்தூரில் வாங்கியிருக்கிறேன். எங்கள் அப்பாவை வந்து இது மாதிரி ஒரு டேங்க் வச்சுருந்தேன், அவரும் இது மாதிரி ஒரு பைக் இருந்தான். அது வந்து 7 அடி டேங்க். அது ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டேங்க் நான் பண்ணுறது. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜன் எல்லாத்துக்கும் அவரு தான் எனக்கு எல்லாமே. பம்பிங் போர்க்கிலிருந்து எலக்ட்ரிக்லேருந்து இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது பார்க்குறாரு, கம்ப்ளீட் அந்த அலைன்மெண்ட் பார்க்குறாரு. இப்போ லிஃப்ட் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, பேக் சைடு வால் அலைன்மெண்ட் எப்படி இருக்கு, அதை விட்டு செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 48 hours டைம் கொடுங்க. இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிறதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து ஒரு 1 week கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நல்லா இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வாட்டர் போர் பண்ணிக்கணும்னா வாட்டருடைய வால்யூம் இது தாங்கணும். இது வந்து நீங்க வந்து இப்படி பாக்கிறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வந்து இந்த இது வாங்கிக்கலாம். அப்படின்னா கிட்டு இருக்குது. இது வந்து அமேசான் இந்தியாவில் நீங்க போனீங்கன்னா அமேசான் இந்தியா சைட்ல வந்து நம்ம இந்த சிலிகானுடைய கிட் இருக்குது. ஸோ அதுல வந்து அவங்க வந்து இந்த பிளைடு இந்த கார்னர் எல்லாம் ஸ்கிரேப் பண்றதுக்கு அதெல்லாம் அது கிட்லியா வந்துடும். சப்மர்சிபிள் மோட்டரு இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கு ஒவ்வொரு ஹீட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து இப்போ ஹீட்டர் வந்து நிறைய பிராண்டில் கிடைக்குது. பட் வந்து கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்ம ஹீட்டரையும் வைக்கணும். ஸோ அதாவது வந்து 2 அடி டேங்க்குக்கு எத்தனை வாட்ஸ் ஹீட்டர் தேவைப்படும், அப்புறம் வந்து 3 அடி டேங்க்குக்கு வந்து எத்தனை வாட்ஸ் தேவைப்படும். இப்போ நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய இந்த டேங்க் வந்து 3:1:2, அதாவது வந்து லெங்க்த்து வித்து ஹைட்டு. ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 300 watts ஹீட்டரு இந்த அந்த மாதிரி வாங்குங்க அந்த ஹீட்டரை. தென் வந்து இந்த டேங்கில் இருக்கக்கூடிய இந்த வாட்டருடைய டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது வந்து இனிஷியல் செட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து 26 degrees Celsius
இடத்துல இருக்கணும் இருக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து இந்த ஃபிஷிங் வந்து திக் ஆகாது. மூணு சைடும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதாவது வந்து பேக் சைட் வாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், லெஃப்ட் சைட் வாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ரைட் சைட் வாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம இப்போ போட்டோம்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிப் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது வந்து கார்னருக்கு எல்லா கார்னர்ஸையும் பாருங்கள், கரெக்டாக இருக்கிற சீலிங் கரெக்டாக சீலிங் பண்ணியிருக்கிறாங்களா. ஏன்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் வாட்டர் ஊற்றி நம்ம செக் பண்ண போகிறோம் லீக்கேஜு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. தென் வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலாம், இந்த கண்ணாடியில் வந்து சிலிக்கனோடைய இது இருக்குது, அந்த கிளியர் இருக்குது கண்ணாடியில் தான். இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்துன்னா ஷார்ப் பிளேடு, அதாவது வந்து பழைய பிளேடு போட்டு சொன்னாதீங்க, நியூ பிளேடு வாங்கிட்டீங்க. நியூ பிளேடு வாங்கிட்டு ஏன்னா வந்து ஒன்ஸ் நீங்கள் அதை சொல்லும் போது பழைய பிளேட் போட்டு சொன்னீங்கன்னா கிளாஸஸை வந்து கிராச்சஸ் விழ ஆரம்பிக்கும், அப்புறம் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அதனால வந்து பாருங்கள் அந்த 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 இது யூஸ் பண்ணுறாரு பாருங்கள், அந்த பட்டர் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். அந்த நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப் நைஃபு. இப்போ அதில் வந்து நீங்கள் மெதுவாக சுரண்டி எடுக்கலாம், அழகாக அந்த சீலண்ட் வந்து ரப்பர் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு தென் வந்து நம்ம போட்ட இந்த ஸ்டிக்கர், இது வந்து ஸ்டிக்கர்னால் வந்து இது வந்து சாதா வந்து இந்த எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ணுறது இன்சுலேஷன் டேப் இது. இந்த இன்சுலேஷன் டேப்பை பிளாக் தான் போட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம் எதுக்கு இந்த இன்சுலேஷன் டேப் போட்டிங்க அப்படின்னு. இந்த இன்சுலேஷன் டேப் நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா இது 12 mm கிளாஸ் வந்து நம்ம வந்து நாலு பக்கமாக நம்ம ஒட்டுறோம். ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா இந்த சிலிக்கான் போடும் போது பேஸ்ட் வந்து அந்த பக்கம் படும், அந்த பக்கம் படும் போது வந்து அதுக்கு வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஈவனாக இருக்காது, நம்மளுக்கு ஒரு அளவு தெரியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து சிலிக்கான் நீங்கள் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வெளியே வந்து ஒரு 3 mm 4 mm வெளியே வரும், பார்க்கலாம் நீங்கள் கையெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அதனால் வந்து அதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டேப் போட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் ஓகே எது வரைக்கும் நம்ம டேப் போட்டு எது வரைக்கும் நம்ம வந்து அந்த சிலிக்கான் சீலண்ட்டை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஒன்ஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த ஃப்ரண்ட் கிளாஸை வச்சு மூடுறதுக்கு முன்னாடி போட்ட அத்தனை அவ்வளோ டேப்பையும் ரிமூவ் பண்ணிடுது. ரிமூவ் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான் சீலண்ட்டை மெதுவாக வந்து ஒரு நியூ பிளேடு வச்சு அதை சுரண்டி அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்கன்னா பாருங்கள் இந்த ஹைட் இருக்குது. ரெண்டாவது வந்து இதோடைய ஹைட் வந்து 2 feet. ஒரு ட்ரை பண்ண கை அப்படி உள்ள ஒட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இதுதான், ஆனால் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இது. ஒன்றும் வெரி கஷ்டமான வேலை, கஷ்டமான வேலை கிடையாது, ஈஸி தான். ஒன்ஸ் நம்ம நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து அடுத்தது நீங்கள் பண்ணுறது கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அவர் வந்து அந்த ரெண்டு கார்னர்லேயும் இருப்பார் ஃப்ரெண்ட். இப்போ வந்து ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து இப்போ ஒட்ட போகிறோம், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் கிளாஸை ஒட்டுறாரு. ஸோ இந்த ஃப்ரண்ட் கிளாஸை ஒட்டுறதுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த சிலிக்கான் சீலண்ட்டை அப்ளை பண்ணுறாருன்றது பாருங்கள். இந்த ஸோ அதை அப்படியே வந்து பாட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இது குயிக்காக போடணும், அது டிலேவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இந்த 10 minutes போட்டிங்கன்னா அது குயிக்காக வந்து அது ஒட்டும், அதுக்கப்புறம்னா ஒரு மாதிரி ஆகிடும்.
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் வந்து குவிக்காக போடணும் இதை. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அடுத்தது வந்து எல்லாத்தையுமே காட்ட முடியலனால அடுத்தது வந்து நான் வந்து இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 2 inches கீழே தண்ணி ஃபில் பண்ணி லீக்கேஜை டெஸ்ட் பார்த்தேன் நான், ஏதாவது லீக் ஏதாவது இருக்குதா அப்படின்னு. எதுவுமே ஒரு லீக்கும் இல்லை. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு 4 days நான் வச்சு பார்த்தேன், ஏதாவது தண்ணி கண்ணி கசையுதா அப்படின்லாம் பார்த்தேன். ஸோ அதுவும் இல்லை. ஸோ இன்னும் தண்ணி நான் ஃபில் பண்ணல. ஸோ தண்ணி ஃபில் பண்ண பிறகு நான் வந்து இந்த இதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். உள்ளே வந்து ஒரு ஸ்மால் மவுண்டன் கூட செக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க்கு கீழே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து கீழே வந்து இந்த பேஸில் வந்து நான் வந்து ஒரு ஃபோன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது வந்து ஒரு தெர்மாகோல் மாதிரி இருக்குது. ஸோ தெர்மாகோல் வந்து தண்ணி பட்டால் இதுவாகிடும், டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் இந்த டேங்க்கு நீங்கள் வந்து தண்ணியெலாம் உள்ளே நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேஸில் வந்து இந்த ஃபோம் நீங்கள் வந்து இன்றைக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஃபோம் வந்து திக்னஸ் வந்து நாங்கள் வந்து 12 mm திக்னஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து கீழே வந்து பேஸ் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கல் மேலே வச்சுருக்கலாம், இல்லை உட்டு மேலே வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் அது ஹார்டாக பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து பாட்டம் கிளாஸ் வந்து உடைஞ்சிடும். ஸோ பாட்டம் உடைஞ்சுன்னா அப்புறம் அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. ஸோ அதனால் வந்து நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு தான் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து கீழே வந்து நான் வந்து ஃபோம் வந்து 12 inch ஃபோம் வச்சு நான் வந்து இந்த டேங்கை மேலே வச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாமே நான் வந்து சாண்டு ஸ்டோனு அதுக்கப்புறம் தான் சாண்டு பெபிள்ஸு மற்றபடி எல்லாமே மற்ற ஆக்சசரிஸ்லாம் நான் அதுக்கப்புறம் தான் போட்டு தண்ணியை ஃபில் பண்ணேன். ஸோ ரெண்டு பிக் ஃபில்டர்ஸ் வச்சுருக்கிறேன் பார்க்கலாம். ரெண்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கிற இதில் வந்து பிளாக் கலரில் ஃபில்டர்ஸ் போட்டிருக்கிறேன். அதில் பபுள்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த டேங்க்கு மேலே வந்து நான் வந்து ஒரு ட்ரிப் கிளாஸ் வந்து நான் வந்து 3 இடத்துல நான் ட்ரிப் கிளாஸ் ஒட்டியிருக்கிறேன். இந்த ட்ரிப் கிளாஸ் வந்து லென்த் வந்து இது வந்து 18 inches × 3 inches ஒன்று லெஃப்ட் கார்னர்லேயும் ரைட் கார்னர்லேயும் 8 inch லென்த்து வித்து வந்து 3 inches வந்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் வந்து கார்னரில் நம்ம வந்து இதை வந்து ஒட்டிருக்கிறேன். நம்ம கிரிப் கிடைக்கிறதுக்காக நடுவில் வந்து வந்து அதில் வந்து 18 inch லென்த்தும் தென் வந்து வித்து வந்து 6 inch வித்தில் வந்து 12 mm கிளாஸஸ் அதுதான் இந்த மேலே வந்து இந்த கிரிப் கிளாஸாக நாங்கள் வந்து ஒட்டியிருக்கிறேன். ஏன்னா வந்து இதுவாகக்கூடாது, இந்த தண்ணி உள்ளே வந்து தண்ணியுடைய வால்யூம் வந்து கிட்டத்தட்ட அது வந்து 265 liter கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து இது எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த கிரிப் கிளாஸை வந்து உள்ளே நீங்கள் பார்க்கலாம். உள்ளே வந்து நான் வந்து ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஹீட்டரை பற்றி கூட நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஏப்ரல் மாதம் 2024 இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே சென்னையில் வந்து ஹீட் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட ஒரு 34 degrees Celsius வந்து வெயில் இங்கே கொளுத்துது. அதே மாதிரி வந்து நான் வந்து இந்த ஃபிஷ் டேங்கை நான் வந்து வெளியே தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஏரியேஷன் நல்லா இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். தென் வந்து அடுத்தது வந்து அந்த சைடில் லெஃப்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். லெஃப்டில் வந்து நான் தெர்மாமீட்டர்
உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வந்து வாட்டர் வந்து இது வந்து 28 இருக்குது, 28 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ஹீட்டரும் ஆனில் தான் இருக்குது. பட் ஆனால் ஏன் ரெட் லைட் எரியலன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து இது வந்து 28 மேலே இருக்குதுன்னா, 28 இருக்கிறதுனால லைட் வந்து எரியாது. அது வந்து 28 கீழே போச்சுன்னா, லைக் 26 அப்படி போச்சுன்னா அந்த ஹீட்டர் வந்து ஆன் ஆகும். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஹீட்டர் வந்து தேவைப்படாது. ஸோ லைக் வந்து அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக ஹீட்டர் தேவைப்படும். ஏன்னா வந்து கோல்டு ஃபிஷ் இருக்கிறதுனால, கோல்டு ஃபிஷ் ஸோ அதோடைய ப்ரீடிங் டைம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் வார்ம் இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஹீட்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ நான் வந்து ஹீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், தெர்மாமீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். தென் வந்து அது இல்லாமல் நான் உள்ளே வந்து பயோமீடியாஸ் உள்ளே நான் வச்சுருக்கிறேன். இந்த உள்ளே நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஒயிட் பேக் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஒரு ஒயிட் பேக்கும் ஒரு க்ரீன் மெஸ்ஸும் தெரியுது. இதில் அந்த க்ரீன் மெஸ் நெட்டில் வந்து நான் வந்து பயோபால்ஸ் வச்சுருக்கிறேன். பயோபால்ஸ் வந்து ஒரு 35 பயோபால்ஸ் நான் வச்சுருக்கிறேன். அந்த பயோபால்ஸில் வந்து விந்து வந்து ஃபில்டர் பயோபால்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அதை நான் பக்கம் தனியாக வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து நான் வந்து இந்த ஒயிட் பேக் பார்க்குறேன். அந்த ஒயிட் பேக்கில் வந்து செராமிக் ரிங்ஸும் இருக்குது, செராமிக் பால்ஸும் இருக்குது. அதையும் நான் வந்து அது வந்து நம்ம வந்து இந்த மிஸ் பேக் என்ன வந்து நீங்கள் வந்து அக்வேரியம் ஷாப்பில் போய் கேட்டாலுமே கொடுப்பாங்க. அந்த மிஸ் பேக்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஜிப் டைப் இருக்குது, இன்னொன்று வந்து ரோப் டைப் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு ஜிப் டாப் வந்து நான் நினைக்கிறேன் ஜிப் நெக் மெஸ் வந்து 40 ருபீஸ் ஆகும் ஈச்சு. சாதா வந்து ரோப் வச்சது வந்து 30 ருபீஸ் ஆகும். நான் அப்படி தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த ஒயிட் வந்து நான் ஜிப் வச்சு வாங்கினேன். மேலே பார்க்கலாம், மேலே வந்து இது வந்து நான் வந்து டாப் ஃபில்டர் வச்சுருக்கிறேன். இந்த டாப் ஒரு வந்து ஆஃப் அந்த கண்டெய்னரில் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மேல் பகுதியில் நான் என்ன பண்ணேன்னா 1 இன்ச் பிவிசி பைப் போகிற மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டேன் நான். அதாவது வந்து பைப்பில் வந்து ஹீட் பண்ணி தென் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த 1 இன்ச் பைப் ஒரு 3 இன்ச் லெங்க் உள்ள பைப்பை உள்ளே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம டேங்க்கு போடக்கூடிய நிப்பல் இருக்கணுங்களா அதை போட்டு இதை நம்ம வந்து இன்லெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச்க்கு ஓட்டை போட்டு நடுவில் ஓட்டை போட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு பிவிசி பைப்பை இது பண்ணி தென் வந்து இதை வந்து இந்த டேங்க்கு மேலே டாப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த கிரிப் கிளாஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, லெங்க்த்து வந்து 18 இன்ச்சு லெங்க்த்து வித்து வந்து 6 இன்ச்சு வித்து உள்ள இதில் வந்து நடுவில் இதை வந்து பேஸ் பண்ணி குறுக்காக ஒரு கிளாஸ் வச்சு அதை வந்து நான் வந்து மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை வச்சு அதுக்குள்ளே வந்து நான் வந்து கார்பன் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா தண்ணி வந்து நமக்கு ஸ்மெல் வரக்கூடாது, பாடி ஸ்மெல் வரணும் மீன் இருந்தால். ஸோ இப்போ வந்து நான் எல்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அந்த ஸ்மெல் கிடையாது. ஸோ நான் கார்பன் வந்து அதில் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒரு சின்ன கண்டெய்னராக இருக்கிறதுனால நிறைய பட்டாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு வந்து ஆக்டிவேட்டட் கார்பனை நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். அந்த கார்பனை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபில்டர்ஸ் மெக்கானிக்கல் ஃபில்டர்னு சொன்னேன் ஸ்பாஞ்ச், அந்த ஸ்பாஞ்சை வந்து நான் மேலே வந்து ஒரு 7 லேயர் மேலே அப்படியே அடித்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் அந்த தண்ணி வந்து இன்லெட்டு வரக்கூடிய தண்ணி வந்து மேலே பட்டு அது வந்து அப்படியே ஃபில்டர் ஆகி தென் வந்து கீழே வந்து அது தண்ணி வந்து டேங்க்குக்கு போகிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய பபுள்ஸ் வருது பாருங்கள், அதுதான் அது வந்து அவுட்லெட் அது. ஸோ இந்த ரெண்டு பக்கம் வரக்கூடிய அந்த பபுள்ஸ் வந்து இது வந்து பிக் ஃபில்டர்ஸ் வந்து. ஸோ அது
ஸோ அது வந்து ஏர் மோட்டர் மூலமாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு ஃபிஷுக்கு ஆக்சிஜனும் இப்போ கிடைக்கும், அதே மாதிரி வந்து வாட்டரையும் வந்து அது வந்து ஃபில்டர் பண்ண. நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டுருக்குது. அதாவது நான் வந்து இந்த இந்த லெவல் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு இதுதான் இந்த வாட்டர் லெவல் இது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு கலருடைய 3/4 inch பைப் அது, பிளாஸ்டிக் பைப் அது. அந்த பைப் மூலமாக நான் உள்ளே வந்து டேங்க்குள்ளே வந்து நான் வந்து ஒரு 40 watts மோட்டர் சப்மர்சிபிள் மோட்ரு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது தண்ணிக்கு அடியில் தான் இருக்கணும், தண்ணி அது மோட்டரை வெளியே இருக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே தான் வைக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த டேங்க்குள்ளே இருக்கிற வாட்டரை நான் பண்ண சக் பண்ணி இது என்ன பண்ணுறது மேலே இருக்கக்கூடிய டாப் ஃபில்டருக்கு அனுப்புது. ஸோ டாப் ஃபில்டருக்கு வந்து அது இன்லெட்டாக உள்ளே போகுது. உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ரெண்டு விதமான ஃபில்ட்ரேஷன் வந்து இந்த டேங்க்குள்ளே நடக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கிறேன். இந்த மெக்கானிக்கல் ஃபில்டர்ன்றது இட் இஸ் நத்திங் பட் வந்து ஸ்பான்ஸ் மூலமாக வந்து ஃபில்டர் ஆகுது. இப்போ நீங்கள் இதுக்குன்னே நீங்கள் போனீங்க அப்படிங்கன்னா அக்வேரியம் ஷாப்லலாம் போனீங்கன்னா ஃபில்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க, ஸ்பான்ஸ் ஃபில்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதை போய் நான் பார்த்தேன் நான், பட் வந்து அது வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எக்கனாமிக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போது டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டோர்ஸ்லாம் நம்ம வந்து அந்த இது விற்பாங்க, ஸ்க்ரப்பர் விற்பாங்க, க்ரீன் கலரில் வரும் ஃபில்டர், க்ரீன் கலர் வரும், அதையும் நம்ம ஃபில்டராக கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு இதோட இது நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரி வாங்கி சரி டெஸ்ட் பண்ணலாம், இது எப்படி ஃபில்டர் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் என்னுடைய டாப் ஃபில்டருக்கு நான் மேலே வச்சுருக்கிறேன். சூப்பராக பண்ணுதுங்க இது, ஃபில்டரேஷன் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய ஃபிஷ் டேங்கை பார்க்கலாம், கிளியராக இருக்குது பாருங்கள், வாட்ரு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து ஆஃப்டர் வந்து 1 week வாட்ரு சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 week கழித்து நான் வந்து இந்த வீடியோ பதிவை நான் போடுறேன். இந்த சாயங்காலம் 5 மணிக்கு நான் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பின்னாடி அந்த டேங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ஃபிஷஸ்லாம் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். நான் செல்ஃப் போட்டு தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறேன், பார்க்கலாம் இது எவ்வளோ கிளியராக இருக்குதுங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த நான் செட் பண்ண இந்த டாப் ஃபில்டரை வந்து நல்லா பக்காவாக ஒர்க் பண்ணுது. ஸோ அது இல்லாமல் நான் வந்து இப்போ வந்து நான் வந்து அக்வேரியம் சம்பவம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது வந்து இது பத்தில் எனக்கு, பட் வந்து எனக்கு வந்து ஒரு 3 stage ஃபில்ட்ரேஷன் வந்து எனக்கு வேணும். ஸோ அதையும் நாங்கள் வந்து பண்ணும்போது நான் பதிவு போடுறேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நான் வந்து மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன்னு ஒரு பக்கம், வந்து பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷனு ஒரு பக்கம், வந்து கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன். இதுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணும்போது எக்ஸஸ் ஃபுட்டு போட்டுருவீங்களோ, ஏன்னா இந்த ஃபிஷ் ஃபுட்டில் கூட 2 types ஃபுட்டு இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோட்டிங் பேலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சிங்கிங் பேலட்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் பேலட்ன்றது நீங்கள் போடும்போது அது தண்ணி மேலேயே அப்படியே வந்து மெதுக்கும். சிங்கிங் பேலட்ன்றது இப்போ நீங்கள் தண்ணி அப்படி போடும்போது என்ன ஆகுன்னா அந்த ஃபுட்டு வந்து அப்படியே இறங்கிடும், கீழே இறங்கிடும். இது இறங்குறதுனால என்ன ஆகுதுன்னா மீன் சாப்பிட்டு மீதி உள்ள இந்த வேஸ்டெல்லாம் என்ன ஆகுதுன்னா போய் டேங்க்கு கீழே போய் தங்கிடும். தங்கிட்டு தண்ணியை வந்து அது அழுக்கு பண்ணுறது மாத்திரம் இல்லை, தென் வந்து மீனுங்க உடைய வேஸ்ட்டுங்க, ஸோ அது அசுத்தம் பண்ணக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து டேங்க் வந்து அமோனியா வந்து க்ரியேட் ஆகுது. அமோனியா க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வாட்டருக்கு கீழே வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் என்ன ஆகுதுன்னா மீன் வந்து அதுக்கு சரியான ஒரு ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ நீங்கள் டேங்கில் பார்க்கலாம் எல்லா மீனும் வந்து மேலே வரும், மேலே வந்து அந்த வாயை திறந்து இது பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து போதுமான ஆக்சிஜன் வந்து அதுக்கு வந்து போதலைன்றதுக்காக தான் அதோடைய அறிகுறி. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து
இந்த அமோனியாவை நம்ம வந்து தண்ணியிலேருந்து நம்ம வந்து எடுத்துடணும். ஸோ அந்த அமோனியா நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ் டேங்கில் ஏர் மோட்டரை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏர் மோட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பபுள்ஸ் தான் வரும், பட் வந்து அது மீனுக்கு ஒரு ஆக்சிஜன் தான், பட் ஆனால் அது எந்த விதத்துலையும் வந்து உங்கள் டேங்கை வந்து அது ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து டேங்கை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இதை நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து எவ்ரி 15 டேஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு 25% வாட்டரை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த கேஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த டேங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கெமிக்கல் ஃபில்ட்ரேஷனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்பன் வந்துருது, இட் இஸ் நத்திங் பட் வந்து இது வந்து சார்கோல், ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. நினைக்கிறேன் ஒரு அரை கிலோ ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து ஒரு 80 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து உங்கள் டேங்க் சைஸை பொறுத்துருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இந்த இப்போ இங்கே நான் வந்து இங்கே டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது பக்கத்துலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பவர் பாயிண்ட் வந்து போட்டேன். இந்த பவர் பாயிண்டில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பவர் பாயிண்டில் நான் ஒன்று வந்து ஏர் மோட்ரு யூஸ் பண்ணுறேன். இந்த ஏர் மோட்ரு வந்து இது வந்து ஃபோர் வே, அதனால் வந்து இந்த நாங்கள் வந்து இந்த எப்பவுமே அந்த மாதிரி பார்க்கணும். 2-way நீங்கள் கொஞ்சம் மெயின் வந்து ஜாஸ்தி வச்சுருக்கிறீங்க, 2-3 தொட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 2-way போகாதீங்க. ஏன்னா வந்து 2-way-க்கும் 4-way-க்கும் வந்து ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ வந்து வாங்கும் போதே நீங்கள் அந்த 4-way ஏர் மோட்ரு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்றொரு மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இது வந்து இந்த 4-way ஏர் பம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த டேங்க்குள்ளே நாங்கள் விட்டுருக்கிற ஃபிஷ்ஷுடைய இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மீன் வந்து இந்த பீட்டா, தென் வந்து ஆஸ்கரு, அப்புறம் வந்து சிக்லிட்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து செப்பரேட்டான ஒரு டேங்கில் வைக்கிறது நல்லது. ஸோ இதில் நான் வந்து மொத்தமாக நான் வச்சுருக்கக்கூடிய மீனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து கோல்டு. இந்த கோல்டில் வந்து எஸ்கே கோல்டு இருக்குது, தென் வந்து பிளாக் கோல்டும் ஒன்றா போட்டிருக்கிறேன். அது கூட வந்து நான் வந்து கப்பீஸும் இருக்குது பேரணும். அது இல்லாமல் வந்து மாலி கூட நான் இதில் விட்டுருக்கிறேன். அந்த மாலியில் வந்து பிளாக் மாலி இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு மாலி இருக்குது, ஒயிட் மாலி இருக்குது, பலூன் மாலி இருக்குது. ஸோ இந்த வகையை நான் விட்டுருக்கிறேன். அது இல்லாமல் வந்து இதில் வந்து நான் வந்து விடோவும் நான் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இதுதான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைட்டர்லாம் இது பண்ணாது, ஃபைட்டர்ஸை வந்து தனியாக வச்சுருங்க. ஸோ இதுதான் இந்த இது. தென் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பின்னாடி நான் வந்து அதுக்கு சீனரி வந்து நான் வந்து ஒட்டியிருக்கிறேன். இந்த டேங்க் வந்து 3 அடிக்கு 2 அடி ஹைட்டு, ஸோ 1/2 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 1/2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வந்து பின்னாடி பேக்ரவுண்டு வந்து சீனரிஸ் ஒட்டியிருக்கிறேன். ஸோ இந்த 1/2 ஸ்கொயர் ஃபீட்டு நெஞ்சு பண்ணால் ஒரு 150 ரூபா தான் வரும். ஸோ அது இப்போ வந்து ஸ்டிக்கராக கூட வந்துட்டுது. இது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, இது அதே வச்சு வந்து நாங்கள் வந்து சிலோ டேப்பில் ஒட்டியிருக்கிறேன். இப்போ வந்து ஸ்டிக்கராகவும் கிடைக்குது. பிளாக் நிறைய பேர் வந்து இப்போ பிளாக்கில் ஒட்டுறதை நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து அக்யூரியம் ஷாப் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தென் வந்து உள்ளே வந்து நான் வந்து ஒரு அதுங்க ஐடன் சீக் மாதிரி விளையாடும் இந்த மீன் நம்ம, அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ரசிக்கலாம். இப்போ நான் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த டேங்க்கு ஓடுறோமா, நான் வந்து ஒரு சங்கு மாதிரி வச்சுருக்கிறேன், இந்த சங்கில் ஓட்டேன் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா மீன் உள்ளே போயிட்டு அது உள்ளே அப்படியே உள்ளே போயிட்டு அது திருப்பி வந்து கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வருது. அதே மாதிரி நான் வந்து இந்த பிவிசி பைப்பு வந்து ஒரு 4-inch டயா உள்ள பைப்பை வந்து நான் ஒரு 1/2 அடிக்கு கட் பண்ணி நான் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளும் மீன் போயிட்டு வெளியே வர்றதுலாம் பார்க்கலாம்.
தென் வந்து அந்த ஃபிஷ் அக்யூரியம் ஷாப்பில் நான் போயிருக்கும் போது அங்கே வந்து டாய்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த டாய்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் டாய்ஸும் இருக்குது, தென் வந்து டாய்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாய்ஸை நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து அந்த பிவிசி பைப்பில் வந்து நான் ஒட்டிருக்கிறேன். வந்து மெர்மெயின் மாதிரி ஒரு படம் பார்க்குறீங்க, அதை வந்து நான் வந்து சிலிக்கான் சீலண்ட் போட்டு அந்த பிவிசி பைப்பில் ஒட்டி ஓட்டினேன். அது வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு, இப்போ எந்த இதுவும் இல்லை, ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து 1 வீக் கழித்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தென் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே நான் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ சாண்ட், ரிவர் சாண்ட், அந்த ரிவர் சாண்டை வாங்கிட்டு வந்து ஹார்ட்வேர்லாம் கிடைக்கும், அந்த சாண்ட் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 3 நாள் தண்ணியில் அலசம்னா நல்லா சுத்தமாகிடும் சாண்டு. அதுக்கப்புறம் இந்த டேங்கை நான் 1.5 இன்ச்சுக்கு இந்த சாண்டை நான் வந்து ஃபில் பண்ணி அதை அழகாக லெவல் பண்ணி, ஸோ அதுக்கு மேலே வந்து நான் வந்து பெபிள்ஸ் போட்டிருக்கேன். இதை நான் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அக்வேரியம் ஷாப்பில் நான் விசிட் பண்ணும்போது நிறைய அக்வேரியம் ஷாப்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க, சாண்ட், ஒயிட் சாண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி இது. இப்போ இது ரிவர் சாண்டே போதும், நல்லா நீங்கள் மாதிரி வந்து வாங்கி மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இது அதுக்கு மேலே வந்து இந்த பெபிள்ஸ் நான் போட்டிருக்கிறேன். இந்த பெபிள்ஸில் கூட வந்து லார்ஜு, மீடியம்னு, ஸ்மாலுன்னு இருக்குது. ஸோ அது கிலோ கணக்கில் விற்கிறாங்க, கிலோ 30 ரூபாய். அப்புறம் வந்து பேருனா பெரிய பெபிள்ஸு வந்து கிலோ 40 ரூபாய் அந்த மாதிரிலாம் கலர் கலராக விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இதை அப்படியே டெக்கரேட் பண்ணுவேன், டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போடலாம். போட்டுட்டு பாருங்கள், இந்த பிளாக் கலர்லேயும் இந்த பிளாக் கலர் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது, இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் இதுதான். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மீன்கள்லாம் விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த டேங்க்கு மேலே நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேனையும் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இப்போ வெய்ய காலத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால ஃபேன் வந்து போடுறதுனால இந்த தண்ணி கொஞ்சம் கூல் ஆகும், அதுக்காக தான் இந்த ஃபேனை நான் போட்டிருக்கிறேன். ஸோ வந்து டேங்க்குள்ளே ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் இருக்குது, அதே மாதிரி வெளியே வந்து நான் ஒரு ஏர் பம்ப் நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். அதே மாதிரி இப்போது தண்ணி கூட மாற்றும் போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணி மாற்றும் போது கூட இப்போ நீங்கள் ஒரு டைரெக்டாக ஒரு பம்ப்லேருந்து ஒரு தண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பம்ப்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியுடைய டெம்பரேச்சரும் ஏற்கனவே உங்கள் டேங்க்குள்ளே இருக்கிற வாட்டரும் டெம்பரேச்சரும் மாறுபடும். சப்போஸ் வந்து நம்ம வந்து ஃபுல் தண்ணி நம்ம மாற்ற போகிறதில்லை, நீங்கள் ஒரு 25% வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லை ஒரு 50% வாட்டர் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் வந்து ஒத்து போகிற மாதிரி நம்ம வந்து அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக நம்ம வந்து பம்ப்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து நம்ம வந்து டேங்கில் ஃபில் பண்ணாமல் அந்த தண்ணியை ஒரு டப்பில் நம்ம வச்சு அது கொஞ்சம் நம்ம வந்து டைம் கொடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் மாதிரி ஒரு டைம் கொடுத்து அந்த தண்ணியை வந்து திருப்பி நம்ம டேங்க்குக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. பார்க்கலாம், நான் தனியாக சின்ன சின்ன டேங்க்ஸ் நான் வச்சுருக்கிறேன். அந்த சின்ன சின்ன டேங்க்ஸை நான் எதுக்கு வச்சுருக்கிறேன்னா நான் இப்போ வந்து ஒரு சின்ன டேங்க்கு, அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்க் மாதிரி, அதாவது வந்து நீங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருந்து சரியாக ஃபுட்டு எடுக்கல, அது ஸ்விம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்லோ இதில் அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீனை வெளியே எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தென் திருப்பி வந்து நம்ம பழைய மாதிரி நம்ம டேங்க்குக்கு விடணும். இல்லை நீங்கள் அதை அப்படியே விட்டீங்கன்னா அடுத்த மீனை அது வந்து பாதிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நான் இதை சொல்கிறதெல்லாம் நான் வந்து பிகினர்ஸுக்கு தான் நான் வந்து ப்ரொஃபஷனலுக்கு நான் சொல்ல வர்றேன், ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ அவங்களுக்கு தான் இந்த இது. ஸோ நீங்கள் வந்து இந்த அக்யூரியம் ஷாப்பில் போகிறீங்க அப்படின்னா அக்யூரியம் ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து 2 மெடிசன் கேளுங்க. ஒன்று வந்து மிஸ்டர் ப்ளூ, மிஸ்டர் க்ரீன், இந்த 2 மெடிசன் வந்து ஒரு 50 ml அதை வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு ஸ்டாக்காக வச்சுக்கோங்க.
ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு மீன் வளர்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் போயிட்டு மார்க்கெட் போகும்போது இல்லை வந்து ஷாப்புக்கு போகும்போது ஏதாவது ஒரு புது மீன் பார்ப்பீங்க. ஸோ அந்த மீனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம், நம்ம டேங்கில் ஆட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வாங்கிட்டு வந்த மீனை உடனே கொண்டு வந்து உங்கள் டேங்கில் விடாதீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த மீனை என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஒரு 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 2 லிட்டர்ஸ் குடிக்கக்கூடிய ஒரு பாட்டிலோ அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கங்க. அதை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்காக இல்லை வந்து குவாரண்டைன் டேங்காக வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த குவாரண்டைன் டேங்கில் என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ளூ மருந்து இருக்குதுங்களா, அந்த ப்ளூ மருந்து வந்து ஒரு சொட்டு மருந்து எடுத்து ஒரு 20 லிட்டர்ஸ் வாட்டரில் அந்த ட்ராப்பை நீங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு சொட்டு மருந்து அதை நீங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த தண்ணி உள்ளே அது போகும்போது ப்ளூ கலராக மாறும். அந்த தண்ணி நல்லா அதை வந்து நீங்கள் கலக்கி விடுங்க, கலக்கி விட்டு அந்த அந்த வாங்கிட்டு வந்த அந்த மீனை அந்த கண்டெய்னர்லேயோ இல்லை நீங்கள் பாட்டில் எது அந்த மருந்து ஊற்றிருக்கிறீங்களோ தண்ணியோடோ அதில் வந்து அந்த மீனை நீங்கள் வந்து விட்டுட்டு 24 hours அந்த மீன் அதில் இருக்கட்டும். தென் வந்து 24 hours அப்புறம் அந்த மீனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய உங்களுடைய பழைய டேங்கில் மற்ற மீன்களோடு நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணலாம். தவிர நீங்கள் டைரெக்டாக எந்த மீனையும் நீங்கள் வாங்கிட்டு வந்த மீனையும் உங்களுடைய இருக்கக்கூடிய பழைய மீன்களோட விடாதீங்க. அப்புறம் இன்னொன்று பார்க்கலாம், இந்த கோல்டு ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து கோகேட்ச் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீனுங்க மேலே ஒயிட் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒயிட் ஸ்பாட், அந்த மீனுங்க மேலே ஒயிட் ஸ்பாட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பாட் வந்தாலும் அதுக்கு உடனே நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுக்கணும், இல்லைன்னா அது மற்ற மீன்களை வந்து அது வந்து இது பரவும். அதனால் உடனே நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து காலையில் எழுந்து வரும்போது அந்த மீன்களை அப்படியே ஒரு பார்வை பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு, ஒயிட் ஸ்பாட் அந்த மீன் மேலே இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த மீனை தனியாக எடுத்துகிட்டு அந்த மீனை கொண்டு வந்து ஒரு குவாரண்டைன் குவாரண்டைன் டேங்க்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் டேங்க்கோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த டேங்கில் அந்த மீனை நீங்கள் விட்டுட்டு அதில் வந்து இந்த மிஸ்டர் க்ரீன்னு ஒரு மருந்து இருக்குது, மிஸ்டர் க்ரீன்ன்ற ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ராப் எடுத்து ஒரு 20 லிட்டர்ஸ் வாட்டரில் அந்த ட்ராப்பை நீங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த காதை வந்து விட்டுட்டு அதில் வந்து அந்த ஒயிட் ஸ்பாட் இருக்கிற மீனை நீங்கள் உள்ளே விட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் அந்த மீன் அதில் இருக்கட்டும். அப்போ நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணுங்கள், அந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்னு, ஆக்டிவாக இருக்குதா சோர்வாக இருக்குதா அந்த மாதிரி தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்புறம் 24 hours அப்புறம் அது வந்து க்யூர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. டேங்க் பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து வாட்டருடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ நம்ம எல்லாமே டியூப்லேயே போட்டுட்டு அதில் வாட்டரை எப்படி நம்ம ஃபில் பண்ணோம், அதே மாதிரி டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம எப்படி வந்து வெளியே வந்து அதை வந்து நம்ம வந்து இது பண்ணோம் டிஸ்சார்ஜ் பண்ணோம் அப்படின்றத எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ணோம்னா நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், இப்போ எல்லாமே கிடைக்குதுங்க ஆன்லைனில், ஆன்லைன்லேயும் கிடைக்குது, அக்யூரன்ஸ் ஷாப்லேயும் கிடைக்குது. இந்த டேங்க்ல எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளே வந்து அந்த டேங்க்குள்ளே சப்மர்சிபிள் மோட்டர் இருக்குது, இது வந்து 40 watts மோட்ரு. இந்த மோட்ரு இருக்கிறதுனால நீங்கள் வந்து டேங்க்குள்ளே வாட்டரையும் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டேங்க் உள்ளே இருக்கக்கூடிய வாட்டரையும் நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ எதுவுமே நம்ம கஷ்டப்படாமல் நம்ம இதை செய்ய முடியும். வணக்கம்.